இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்தீங்கன்னா அண்ணாத்த திரைப்படத்தில் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஆவலோடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல திரையரங்குகள் வெளியாகவே இல்லை. திரையரங்குகளில் படம் வெளியாகுமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக இருந்தது. இத்தனை சந்தேகத்துக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் 100% சீட்டோடு பார்த்தீங்கன்னா மக்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னா ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அதுவும் சொல்லவே தேவையில்லை, சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னா கூட்டம் அலைமோதும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதே ஒரு பெரிய பாடாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கொரோனா டைமில் இதெல்லாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் தரிசனத்துக்காக அத்தனை ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம், தமிழ் திரை பிரபலங்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமான நடிகர்கள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட தரிசனத்துக்காக, ஏன்னா தலைவரை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அவருடைய படம் இன்றைக்கி வெளியாக போது. 72 வயசில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறாரு. அவருடைய படம் எப்படி இருக்கும், அவருடைய நடனம், அவருடைய அழகு, அவருடைய ரொமான்ஸ் பார்க்கறதுக்காகவே, அவருடைய மாஸ் பார்க்கறதுக்காகவே கூட்டம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அலை முதிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத படம் பார்த்து முடிச்சு வந்தாதே இந்த படம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இந்த படம் வெற்றியாக தோல்வி அடையுமா, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அண்ணாத்த படம், அண்ணாத்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ணாத்த படத்துக்கு ரொம்ப நாளாகவே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2019 பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான, இதே சிறுத்தை சிவா பார்த்திங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான விஸ்வாசம் படமும் சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படம் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் போயிட்டு தான் இருந்தது. அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம், ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஆனால் அது முடிஞ்ச உடனே சிறுத்தை சிவா படம் அடுத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குசியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அண்ணாத்த பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணாத்த படத்தோட சாதனைகள்னு சொல்கிறத விட இந்த அண்ணாத்த படம் இது வரைக்கும் படிக்காத ஒரு பெரிய சாதனையே படிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருந்து இப்படி ஒரு படம் உலக சினிமாவில் இவ்வளோ தியேட்டரில் வெளியானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் இவ்வளோ தியேட்டரில் வெளியானதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட 572 தியேட்டரில் வந்து வெளியாகுது. யூரோப்பில் 135 தியேட்டரும், மலேசியாவில் 110 தியேட்டரும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் 83 தியேட்டர்லையும், ஆஸ்திரேலியாவில் 70 தியேட்டர்லையும், ஸ்ரீலங்காவில் 60லையும், யூகேல 35 தியேட்டர்லையும், சிங்கப்பூரில் 23 தியேட்டர்லையும், கனடாவில் 17 தியேட்டர்லையும், நியூசிலாண்டில் 14 தியேட்டர்லையும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 1119 தியேட்டரில் ஓவர்சீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு மிக பிரம்மாண்டமாக வெளியாகுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இதுவே முதல் படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒரு சாதனம் வருது அப்படின்னா அதை முதல்ல படைக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் இருக்காரு. அந்த காலத்துலேயும் சரி, நடுவில் வந்த காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி, எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்காரு. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக வந்து நயன்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க, ரஜினிக்கு தங்கையாக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க, மேலும் குஷ்பு, மீனா, சூரி, சதீஷ் உள்ளிட்ட பலரும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றி, அதாவது இந்த படத்தில் இந்த படத்தோட கதையை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன். இந்த படம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படிங்கிற தகவலை மட்டும் தான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த படத்தோட கதையை வந்து சொல்லிட்டா கண்டிப்பாக இதனுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த படத்திற்கு பொறுத்த வரைக்கும் டி இம்மான் பார்த்தீங்கன்னா இசையமைச்சிருக்காரு. அண்ணாத்த திரைப்படம் இன்னைக்கு தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறதுனால 4ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் அவங்கவுங்க மொழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த மாதிரி ஓவர்சீஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1100 தியேட்டர்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. முதல்ல சேதே சிவா அப்படின்னு சொன்னாவே அவருடைய படம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலையை வச்சு 3 படம் எடுத்திருந்தாரு. வீரமாக இருக்கட்டும், விவேகமாக இருக்கட்டும், விஸ்வாசம், இந்த 3 படம் எடுத்தாரு. நம்ம இந்த 3 படத்தை பார்க்கும்போது வீரம், விவேகத்தை விட்டுருங்க, விஸ்வாசம், இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப படமாக போயிட்டு இருந்தது, கிராமத்தின் அடிப்படையில் போயிட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சேம் அதே கான்செப்ட் தான் இந்த படமும் பார்த்தீங்கன்னா, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் கதைக்கலாம், கதையில் இருக்க விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு அப்படின்னே சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார்
இப்படி ஒரு அருமையான ஒரு படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பில்டப் இருக்குது. சொல்லுவாங்கல்ல, அதாவது பில்டப் இருந்தால் இந்த படம் சரியாக போகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அந்த பில்டப்காகவே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறப்ப இந்த பில்டப் இவருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த பில்டப் வந்து எவ்வளோ பெரிய பில்டப் வச்சாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து மேனேஜ் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்து ஒரு அக்யூரட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து பெருசாக தெரியல யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் திரையில் தோன்றும் போதாக இருக்கட்டும் எல்லாருக்குமே புல்லரிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவர் ரொமான்ஸ் பண்ணுற காட்சிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாரை நம்ம கண்ணில் பார்த்துட்டு வந்ததுனால அவருடைய ரொமான்ஸ் காட்சிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம். இந்த வயசில் அவர் ரொமான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட படையப்பட்டையும் அதுக்கப்புறந்தேருந்து நான் பெருசாக வந்து வசனங்கள் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வசனங்கள்னால் பஞ்ச் டைலாக் அதிகமாக வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் ஒரு சில பஞ்ச் டைலாக்கள் வந்துட்டு தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பஞ்ச் டைலாக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்ச் டைலாக் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், ஒவ்வொரு பஞ்ச் டைலாக்கும் புல்லரிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த ஃபேமிலியோடு நீங்கள் போய் தீபாவளிக்கு இந்த படம் பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கதைக்களத்தை பேஸ் பண்ணி போகிறத விட இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். சூப்பர் ஸ்டாரோட இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கதை, அவருடைய இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. படம் பார்த்துட்டு வந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, தலைவரை பார்க்க தலைவர் தரிசனம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆறு பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க, நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த விளக்கம் வந்து தெரியும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்க அப்படிங்கிறப்ப ஒரு அடிதடி அப்படி ஒரு ஆக்ஷன் ஒரு மாஸ் எல்லாமே கலந்து இருந்தாலும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட மாஸ் அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து கிராமப்புறங்களில் பேஸ் பண்ணியே வருது. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியாக வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே போல் பார்த்திங்கன்னா குஷ்பு, மீனா, நயன்தாரான்னு பார்த்திங்கன்னா பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. படத்தை பார்த்துட்டு வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி சொல்கிறது, ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் படத்தை பார்க்குறதுனால அந்த ஒரு வைபு, அந்த சுற்றி இருந்த தியேட்டரில் இருந்த சவுண்டு, அந்த வைப்ரேஷனு, அந்த ஒரு எமோஷனல், அந்த ஒரு ஃபீலிங்கு, அந்த எமோஷனலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லாக் பண்ணி வச்சிருக்காரு. விஸ்வாசம் படத்தில் எப்படி எமோஷனலாக லாக் பண்ணி வச்சிருக்காரு, அதே போல் பார்த்திங்கன்னா சிவாந்தர்கள் இந்த படத்தில் வந்து எமோஷனலாக அவ்வளோ லாக் பண்ணி வச்சிருக்காரு. டிமான சொல்லியே ஆகணும், ஏன்னா மியூசிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக, எந்த இடத்துல எந்த மியூசிக் பட்டால் மக்கள் வந்து கண் கலங்குவாங்க, எந்த இடத்துல எந்த மியூசிக் பட்டால் மக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 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 சீன் போயிட்டுருக்கு அப்படின்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த மியூசிக் தான், அதை கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் இது வந்து மொக்கையாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டுலாம் நீங்கள் எதுவுமே போக தேவையில்லை. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உண்மையாலுமே ரஜினி ரசிகர்கள் ரொம்ப நாள் காத்திருந்ததுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கு. ரஜினி ரசிகர்கள்னு கிடையாது, தியேட்டரில் படம் பார்க்கணும், ரொம்ப நாளாக நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருக்குது, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஒரு நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்களா, இந்த படத்துக்கு 5க்கு நீங்க எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கறதை கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏனா நம்ம நான் வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததனால நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படிங்கறத தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வைப் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல, அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அந்த வைப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எப்படியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால நம்ம சொல்றதை விட நீங்க வந்து சொல்லுங்க, அதாவது நீங்க படம் பார்த்திருப்பீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க கீழே வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். ஏன்னா அதை
பார்த்து மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க, ஓகே இந்த படம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவருக்கேற்ற கதாபாத்திரத்தை அவர் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. சும்மா ஒரு 40 வயசு 30 வயசு கேரக்டர் மாதிரி அவர் நடிச்சுட்டு சின்ன சின்ன ஹீரோயின்ஸ் கூட வந்து ஹீரோ வைஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிருந்தால் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து டச் ஆகிருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக அக்யூரேட்டாக எப்படி எடுத்து எந்த மாதிரி கொண்டு போனால் கரெக்டாக இருக்குங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா 40 ஆண்டு காலத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அவர் நடிகர் அப்படிங்கிறத விட தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். எந்த இடத்துல எந்த மாதிரி பண்ணால் எந்த மாதிரி ரசிகர்களுக்கு பிடிக்கும், எந்த கதையில் எந்த டைமில் எப்படி நடித்தால் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத அண்ணாத்த பார்த்திங்கன்னா நிரூபிச்சிருக்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பர் ஸ்டாரோட ஒவ்வொரு நட ஒவ்வொரு ஸ்டைல் புல்லரிக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கும். சரி நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்குது உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். நான் முதல்ல கேட்ட மாதிரி 5க்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் தெரிவிங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.